Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindhil Nadan. In the video, we have Tamil Nadu 23 government medical colleges and 3 semi-government medical colleges. 2020 cut-off marks and rank. This is star. 3 semi-government medical colleges, 2 pure government medical colleges. 1 IRT Perundurai Erode. Government Erode Medical College. 2 Raja Muthaya Medical College. Now, government Kadalur Medical College. So, 25 pure government medical college 2021 ல இருந்து அப்போ அந்த 25 pure government medical college ல உங்களுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ் அப்படினா 13610 ரூபாய் டியூஷன் ஃபீஸா இருக்கும் இன்னும் ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா ESI KK நகர் சென்னை அங்க மட்டும் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ்ங்க சரி இது இல்லாம நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேजेस வருது இப்போ நம்ம 2020 க்கு பார்க்கிறதுனால இந்த காலேजेसோட கட் ஆஃப் மட்டும் பார்க்கறோம் இதுல கட் ஆஃப் மார்க்ஸ் மாறலாம் ஆனா rank மாறாது சோ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்சன் கால் ஃபார் பண்ணதும் நீங்க அப்ளை பண்றீங்க அவங்க அதுக்கு அப்புறம் rank list ஸ்டேட் rank list விடுவாங்க அந்த ஸ்டேட் rank listல உங்களுக்கு எந்த காலேஜ்னு நீங்க predict பண்ண இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போ வீடியோவுக்கு போலாம் இந்த வீடியோல நம்ம டோட்டல் சீட்ஸ் னு போட்டுறோம்ல அந்த சீட்ஸ் என்னன்னு explain பண்ணிறேன் முதல்ல Total seats le 15% all India quota ku poidum 7.5% government school students ku poidum adhu illama special quota appdin solli nammaloada ex serviceman and then physically challenged students sports quota ku sila seats pogum idella poga meedi irukra seat ku enna cut off mark 2020 la irundhuchinda ella colleges ku paakrom appdi paakumbodhu first place la brahmandamana ellarayum viyappil aatha koodiya ஒரு மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 20,000 பேருக்கு மேலே அவுட் பேஷண்ட் ஒரு நாளைக்கு 20,000 ப்ளஸ் அவுட் பேஷண்ட் வந்து போகிற ஒரு கல்லூரி தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இங்கே டோட்டல் சீட்ஸ் 187 ஆல் இண்டியா கோட்டா போக 7.5% கவர்மெண்ட் கோட்டா போக ஸ்பெஷல் கோட்டாலாம் போக இந்த சீட்ஸுக்கு 2020 கட் ஆஃப் என்னவாக இருந்துச்சு ஓப்பன் கேட்டகரிக்கு 660 மார்க்காக இருந்துச்சு ஜென்ரல் ரேங்க் ஜிஆர்னா ஜென்ரல் ரேங்க் ஜென்ரல் ரேங்க்னா எல்லா கம்யூனிட்டி இதில் வருவாங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்தது தான் ஓசி ஸோ ஜென்ரல் ரேங்க் தான் நம்ம ஓசிக்கு பார்ப்போம் மற்ற கம்யூனிட்டிக்கெல்லாம் கம்யூனல் ரேங்க் பார்ப்போம் சரி ஜென்ரல் ரேங்க் 93 இங்கே க்ளோஸ் ஆனிச்சு நெக்ஸ்ட் பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 647 மார்க் கட் ஆஃபாக இருந்துச்சு கம்யூனிட்டி ரேங்க்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வேறு எந்த கம்யூனிட்டியும் வரமாட்டாங்க பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 129 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 640 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது 7வது ரேங்க் பிசிஎம் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழாவது ரேங்க் வரைக்கும் இங்கே சீட் கிடச்சிது எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 624 மார்க் கட் ஆஃப் ஆகும் 74வது கம்யூனல் ரேங்க் கட் ஆஃப் ரேங்காகவும் இருந்துச்சு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 578 மார்க் கட் ஆஃப் மார்க்காகவும் 36வது ரேங்க் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனல் ரேங்க் வந்து கட் ஆஃப் ரேங்காக இருந்துச்சு ஸோ ரேங்க் பார்த்துக்குங்க இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிரும் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 550 மார்க் கட் ஆஃப் ஆகும் 8 ரேங்க் கம்யூனல் ரேங்க் 8வது ரேங்க் கட் ஆஃப் ரேங்காக இருந்துச்சு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 511 கட் ஆஃப் மார்க்காகவும் 2வது ரேங்க் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸோட 2வது ரேங்கோட இங்கே சீட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்போது தீஸ் ஆல் ஆர் த கட் ஆஃப் ரேங்க் ஓசிக்கு மட்டும் ஜென்ரல் ரேங்க்கு மற்றவங்களுக்குலாம் கம்யூனல் ரேங்க் நல்லா பார்த்துக்குங்க ஸோ திஸ் இஸ் அபவுட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் செகண்டாக நம்ம பார்க்குறது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இங்கே டோட்டல் சீட்ஸ் 190 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 640 மார்க் கட் ஆஃப் ஆகும் 256வது ஜென்ரல் ரேங்க் கட் ஆஃப் ரேங்காகவும் இருந்துச்சு பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 626 மார்க் கட் ஆஃப் மார்க்காகவும் 279வது கம்யூனல் ரேங்க் பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ரேங்க் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு கம்யூனல் ரேங்க் வந்து 279 இருந்துச்சு பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 620 மார்க் கட் ஆஃப் ஆகும் 22வது ரேங்க் கம்யூனல் ரேங்க் கட் ஆஃப் ரேங்காக இருந்துச்சு எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 607 மார்க் கட் ஆஃப் மார்க்காகவும் 125வது கம்யூனல் ரேங்க் வந்து கட் ஆஃப் ரேங்காக இருந்துச்சு எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் போடுற ரேங்க் இது கம்யூனல் ரேங்க் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 545 மார்க் கட் ஆஃப் மார்க் 95வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 506 மார்க் கட் ஆஃப் மார்க் 15வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது எஸ்சிஏவோட ரேங்க்ல எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 480 கட் ஆஃப் மார்க் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு உள்ள கம்யூனிட்டி ரேங்க்ல 4வது ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு சீட் கிடைச்சிது நெக்ஸ்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 3வது இடத்துல இருக்கு இங்கே டோட்டல் சீட்ஸ் 116
ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு. இதில் ஓப்பன் கம்யூனிட்டி ஓப்பன் கேட்டகரியில் 622 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஜென்ரல் ரேங்க் 480 வரைக்கும் வந்துச்சு. ஜென்ரல் ரேங்கில் மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி கம்யூனிட்டி பார்க்காம ரேங்க் போட்டுக்கிட்டு வருவாங்க. அதில் 480 ரேங்க் வரைக்கும் குழந்தைங்களுக்கு சீட்டிங்க கிடச்சிது. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 615 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. 426 ரேங்க் வரைக்கும் பிசி கம்யூனிட்டி ரேங்க்குக்கு இங்கே சீட் கிடச்சிது. இது கம்யூனல் ரேங்க். ஓகே. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 611 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. 30 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 594 மார்க் கட் ஆஃப் மார்க்காகவும் 176 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 528 மார்க் கட் ஆஃப் மார்க், 126 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 529 மார்க் கட் ஆஃப், 11 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 435 மார்க் கட் ஆஃப் மார்க், 12 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. இங்கே என்ன சார் 12 கம்யூனல் ரேங்க்னா, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸில் மட்டும் ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் தேர்ட் மார்க்னு எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 12 ஸ்டூடெண்ட் வரைக்கும் சீட் கிடச்சிதுங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கே 426 அது பிசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், இந்த கம்யூனிட்டி ரேங்க் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் 426 ஆள் வரைக்கும் சீட் கிடச்சிது. இந்த கம்யூனல் ரேங்க் பார்த்துக்குங்க, இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த ரேங்க்கில் சேஞ்சஸ் வராது. ஓகே, 4வது இடத்துல கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. சூப்பரான ஊர், நல்ல ப்ளசண்ட்டான ஊர், கேரளா பக்கத்தில் இருக்குது. ஓகே, இங்கே டோட்டல் சீட்ஸ் வந்து 111 சீட்ஸு. இங்கே டோட்டல் சீட்ஸ் 150 சீட்ஸு. திருப்பி சொல்கிறேன், ஆல் இண்டியா கோட்டா போக, 7.5% கவர்மெண்ட் கோட்டா போக, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோட்டா போக மீதி இருக்கிற சீட்டுங்க இது. ஓப்பன் கேட்டகரிக்கு 622 கட் ஆஃப் மார்க், 480 ரேங்க் ஜென்ரல் ரேங்க், 480 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசிக்கு 611 கட் ஆஃப் மார்க், 485 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 584 கட் ஆஃப் மார்க்கு, 53 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 592 கட் ஆஃப் மார்க்கு, 192 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 509 கட் ஆஃப் மார்க்கு, 201 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு 491 கட் ஆஃப் மார்க், 21 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 461 கட் ஆஃப் மார்க்கு, 8th கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிது. ஸோ இந்த கம்யூனல் ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் உறுதி. ஓகே, நெக்ஸ்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ், 186 சீட்ஸ் வந்துச்சு. இதில் ஓப்பன் கம்யூனிட்டிக்கு 618 கட் ஆஃப் மார்க்கு, 556 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 605 கட் ஆஃப் மார்க்கு, 583 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. கம்யூனல் ரேங்க்கில் பிசிக்கு மட்டும்தான் அங்கே ரேங்க் போட்டிருப்பாங்க, மற்ற எந்த கம்யூனிட்டியும் வந்திருக்காது. அதே தான் பிசிஎம்க்கு 588னா இஸ்லாமிய குழந்தைங்களோட ரேங்க்கில் மட்டும் 47வது இஸ்லாமிய குழந்தை வரைக்கும் கம்யூனல் ரேங்க் வரைக்கும் 588 மார்க்குக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிது. அதே மாதிரி எம்பிசி குழந்தைங்க இருக்காங்கன்னா 582 மார்க்கு, 236வது எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிது. அதான் கம்யூனல் ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 509 கட் ஆஃப் மார்க்கு, 202வது எஸ்சி கம்யூனல் ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு சீட் கிடச்சிது மதுரையில். எஸ்சிஏக்கு 468 மார்க்கு, 31வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 467 மார்க் கட் ஆஃப் மார்க்கு, 5வது குழந்தை வரைக்கும் 5வது ரேங்க் அந்த கம்யூனல் ரேங்க்கில் 5வது ரேங்க் வரவங்க வரைக்கும் சீட்டு மதுரையில் கிடச்சிது. ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமாந்தூரார் எஸ்டேட் சென்னை, 6வது இடத்துல இருக்குது. இங்கே 79 சீட்டு அட்மிஷனுக்கு வந்துச்சு. டோட்டலாக 100 சீட்ஸு, ஆல் இண்டியா கோட்டா, ஸ்பெஷல் கோட்டா, 7.5% கவர்மெண்ட் ரிசர்வேஷன் போக 79 சீட் வந்துச்சு. இங்கே ஓசிக்கு 611 கட் ஆஃப் மார்க்காகவும், 722வது ரேங்க் ஜென்ரல் ரேங்க் கட் ஆஃப் ரேங்காகவும் இருந்துச்சு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 601 மார்க் கட் ஆஃப் மார்க்காகவும், 646 கம்யூனல் ரேங்க் கட் ஆஃப் ரேங்காக இருந்துச்சு. பிசிஎம்க்கு 587 கட் ஆஃப் மார்க்காகவும், 49 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எம்பிசிக்கு 586 கட் ஆஃப் மார்க்காகவும், 222 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. தென் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 522 கட் ஆஃப் மார்க்கும், 146வது கம்யூனல் ரேங்க் கட் ஆஃப் ரேங்காக இருந்துச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 463 கட் ஆஃப் மார்க்கு, 33வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 448 கட் ஆஃப் மார்க்கு, 11வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிதுங்க. 7வது இடத்துல விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். இங்கே டோட்டல் சீட் 78. ஓப்பன் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 608 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது, 798 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 575 கட் ஆஃப் மார்க்கு, 1122 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது.
பிசிஎம்க்கு 548 மார்க் கட் ஆஃப் மார்க், 111வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது பிசிஎம்க்கு மட்டும். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550 கட் ஆஃப் மார்க்கு, எம்பிசியில் 491வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 477 கட் ஆஃப் மார்க்கு, 336 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 423 கட் ஆஃப் மார்க்கு, 58வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 391 கட் ஆஃப் மார்க்கு, 19வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. இப்போது இந்த கம்யூனல் ரேங்கில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்கிங் திருப்பி சொல்லிடுறேன். இப்போது 8வது இடத்துல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், இங்கே டோட்டல் சீட் வந்து 113. ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 606 வரைக்கும் சீட் கிடச்சிது. 845வது ஜென்ரல் ரேங்க், ஜென்ரல் ரேங்கில் 845 வரைக்கும் கிடச்சிது. இதில் நல்லா பாருங்கள், ஓசிங்கிறது ஆல் த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தேர், எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, டாப் ஸ்கோர் வாங்கினவங்க இருப்பாங்க, ஒன்லி ஜென்ரல் ரேங்கில் இவங்க சீட் எடுப்பாங்க. தென் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 596 கட் ஆஃப் மார்க்கு, 720வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசிஎம்க்கு 598 கட் ஆஃப் மார்க்கு, 41வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிதுங்க. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 574 கட் ஆஃப் மார்க்கு, 294வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 கட் ஆஃப் மார்க்கு, 244 வரைக்கும் கம்யூனல் ரேங்க்கு சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 456 கட் ஆஃப் மார்க்கு, 37வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 464 கட் ஆஃப் மார்க்கு, 7வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிது. 8th பிளேஸில் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் 9வது பிளேஸில் வருது, சேலத்தில் இருக்குது, இங்கே 77 சீட் வருது. ஓப்பன் கம்யூனிட்டியில் 605 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. 863 ஜென்ரல் ரேங்காக இருந்துச்சு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 596 வரைக்கும் சீட் கிடச்சிது, 720 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. பிசிஎம்க்கு 559 வரைக்கும் சீட் கிடச்சிது, 81 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 575 வரைக்கும் சீட் கிடச்சிது, 279 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 493 வரைக்கும் சீட் கிடச்சிது, 268 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 438 வரைக்கும் சீட் கிடச்சிது, 44 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 466 வரைக்கும் சீட் கிடச்சிது, 6வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலமில் சீட் கிடச்சிது. இப்போ 10வது இடத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். இது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டலை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஃபீஸு 13610 தான், பாண்டெல்லாம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இங்கே 60 சீட்டு வரும். ஏன்னா இஎஸ்ஐ கோட்டாவுக்கு சர்டன் சீட்ஸ் போயிடும், அதனால் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். அண்ட் ஸ்பெஷல் கோட்டா 7.5% ரிசர்வேஷன் இதெல்லாம் போக நார்மலாக 60 சீட்ஸ் வருது. இங்கே ஓப்பன் கம்யூனிட்டிக்கு 604 கட் ஆஃப் மார்க்காகவும், 888 ஜென்ரல் ரேங்காகவும் இருக்குது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 582 கட் ஆஃப் மார்க்காகவும், 987 கட் ஆஃப் ரேங்காகவும் இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 557 கட் ஆஃப் மார்க்காகவும், 86 கட் ஆஃப் ரேங்காகவும் இருக்குது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 559 கட் ஆஃப் மார்க்காகவும், 407 கம்யூனல் ரேங்காகவும் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 474 கட் ஆஃப் மார்க்கு, 349 கம்யூனிட்டி ரேங்க்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 411 கட் ஆஃப் மார்க்கு, 66 கம்யூனல் ரேங்க்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 401 கட் ஆஃப் மார்க்கு, 17 கம்யூனல் ரேங்க்குங்க. கம்யூனல் ரேங்க் மாறாது, பார்த்துக்குங்க. 11th பிளேஸில் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இங்கே டோட்டல் சீட்ஸ் 117 இருக்குது. ஓசிக்கு 603 வரைக்கும் சீட் கிடச்சிது கட் ஆஃப் மார்க்கு. ஜென்ரல் ரேங்க் 916 வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 571 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு, 1206 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 548 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது, 111 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 533 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சி, 678 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 460 கட் ஆஃப் மார்க், 427 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எஸ்சிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 393 கட் ஆஃப் மார்க்கு, 80 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 379 கட் ஆஃப் மார்க்கு, 21 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. இப்போது 12வது இடத்துல இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னை. இங்கே 5.5 வருஷம் படிச்சுட்டு 1 வருஷம் பாண்ட் இருக்குது. சேலரிடு டாக்டர் அவங்க எங்கே அப்பாயின்மெண்ட் போடுறாங்களோ அங்கே ஒர்க் பண்ணணும். 1 வருஷத்துக்கு 100,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ், பார்த்துக்குங்க. டோட்டல் சீட்ஸ் இங்கே 61 இருக்குது. ஓப்பன் கம்யூனிட்டிக்கு 602 கட் ஆஃப் மார்க்கு, 936 ஜென்ரல் ரேங்க். பிசி கம்யூனிட்டிக்கு 569 கட் ஆஃப் மார்க்கு, 1258 கம்யூனிட்டி ரேங்காக இருந்துச்சு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு
562 கட் ஆஃப் மார்க்கு 80 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 542 கட் ஆஃப் மார்க்கு 574 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 473 கட் ஆஃப் மார்க்கு 355 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 393 கட் ஆஃப் மார்க்கு 80 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 356 கட் ஆஃப் மார்க்கு 27 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஓகே, இப்போ 13 பிளேஸில் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், டோட்டல் சீட்ஸ் இங்கே 76. ஓப்பன் கம்யூனிட்டிக்கு 601 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஜென்ரல் ரேங்க் 964 இருந்துச்சு. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 595 வரைக்கும் சீட் கிடச்சிது. 737 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 577 கட் ஆஃப் மார்க்கு 58 கம்யூனல் ரேங்க். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 570 கட் ஆஃப் மார்க்கு 323 கம்யூனல் ரேங்க். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 507 கட் ஆஃப் மார்க்கு 213 கம்யூனல் ரேங்க். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 460 கட் ஆஃப் மார்க், 35 கம்யூனல் ரேங்க். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 425 கட் ஆஃப் மார்க், 13 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு 14 இடத்துல கவர்மெண்ட் கிஏபிவி மெடிக்கல் காலேஜ் திருச்சிங்க. டோட்டல் சீட்ஸ் இங்கே 115 இருந்துச்சு. ஓப்பன் கம்யூனிட்டிக்கு 601 கட் ஆஃப் மார்க். எங்கள் ஊர் ஓகே, 964 ஜென்ரல் ரேங்க். பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 591 கட் ஆஃப் மார்க்கு, 814 கம்யூனல் ரேங்க். பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 570 கட் ஆஃப் மார்க்கு, 64 கம்யூனல் ரேங்க். எம்பிசிக்கு 564 கட் ஆஃப் மார்க்கு, 367 கம்யூனல் ரேங்க். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 495 கட் ஆஃப் மார்க்கு, 260 கம்யூனல் ரேங்க். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 454 கட் ஆஃப் மார்க்கு, 39 கம்யூனல் ரேங்க். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 451 கட் ஆஃப் மார்க்கு, 10 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஓகே, 15 இடத்துல திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹல்வா. சூப்பராக இருக்கும்ல, டெலிஷியஸாக இருட்டுக்கடை அல்வா. ஓகே, இங்கே டோட்டல் சீட்ஸ் 194 இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கம்யூனிட்டிக்கு 600 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. 984 ஜென்ரல் ரேங்காக இருந்துச்சு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 585 கட் ஆஃப் மார்க்கு, 929 வரைக்கும் கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. 929 பிசி ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்னு போட்டுக்கிட்டே போனால். பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 566 கட் ஆஃப் மார்க்காகவும் பிசிஎம்மில் 72 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 556 கட் ஆஃப் மார்க், 435 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 490 கட் ஆஃப் மார்க், 278 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 434 கட் ஆஃப் மார்க்கு, 50 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 388 கட் ஆஃப் மார்க்கு, 19 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. இப்போது 16 இடத்துல இருக்கிறது வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். இங்கே டோட்டல் சீட்ஸ் வந்து 79 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கேட்டகரி ஓசிக்கு 599 வரைக்கும் சீட் கிடச்சிது. 1004 ஜென்ரல் ரேங்காக இருந்துச்சு. பிசிக்கு 580 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. 1028 கம்யூனல் ரேங்க். பிசிஎம்க்கு 555 கட் ஆஃப் மார்க்கு, 91 கம்யூனல் ரேங்க். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 551 கட் ஆஃப் மார்க்கு, 484 கம்யூனல் ரேங்க். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 481 கட் ஆஃப் மார்க், 318 கம்யூனல் ரேங்க். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 429 கட் ஆஃப் மார்க், 53 கம்யூனல் ரேங்க். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 414 கட் ஆஃப் மார்க், 14 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. இப்போது 17 இடத்துல வரவர் தேனி மெடிக்கல் காலேஜ். டோட்டல் சீட்ஸ் இங்கே 78 வந்துச்சு. ஓப்பன் கம்யூனிட்டிக்கு இங்கே சீட் வரல, பிகாஸ் ஆஃப் லூப்பிங் மெத்தட். அது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ தட் இங்கே ஜென்ரல் ரேங்கே வராது, சீட்டே வராதனால. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 580 கட் ஆஃப் மார்க்கு, 1028 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 567 கட் ஆஃப் மார்க்கு, 71 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 537 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது, கட் ஆஃப் மார்க்கு 546. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 470 கட் ஆஃப் மார்க்கு, 373 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 425 கட் ஆஃப் மார்க்கு, 56 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 358 கட் ஆஃப் மார்க்கு, 26 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிதுங்க. 18 இடத்துல தர்மபுரி மெடிக்கல் காலேஜ். இங்கே டோட்டல் சீட் 76 வந்துச்சு. இங்கேயும் லூப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணதுனால
ஓப்பன் கேட்டகரிக்கு இங்கே சீட் இல்லாமல் போயிடுச்சு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 572 கட் ஆஃப் மார்க்கு, 1176வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. அடுத்து பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 553 கட் ஆஃப் மார்க்காகவும் 98 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 549 மார்க் கட் ஆஃப் மார்க்காகவும் 507 கட் ஆஃப் கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தாச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 468 கட் ஆஃப் மார்க்காகவும் 379 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 412 கட் ஆஃப் மார்க், 65 கம்யூனல் ரேங்க். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 404 கட் ஆஃப் மார்க், 15வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் தருமபுரி மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிது. 19வது இடம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், டோட்டல் சீட்ஸ் இங்கே 117ங்க. ஓப்பன் கம்யூனிட்டி லூப்பிங் மெத்தட் வந்ததுனால சீட் வரலை. பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 569 பேருக்கு சீட் கிடச்சிது. இங்கே 1258 வரைக்கும் கம்யூனல் ரேங்க் இருந்துச்சு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 545 வரைக்கும் சீட் கிடச்சிது. 117வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட்டு இங்கே பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 117 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 535 கம்யூனிட்டி கட் ஆஃப் மார்க்காகவும் இருந்துச்சு, 663 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 458 கட் ஆஃப் மார்க்காகவும் 439 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 391 கட் ஆஃப் மார்க்காகவும் 83 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 369 கட் ஆஃப் மார்க்காகவும் 22வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் கிடச்சிது. 20வது இடத்துல திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், டோட்டல் சீட்ஸ் 78. ஓப்பன் கம்யூனிட்டி லூப்பிங் மெத்தட், ஸோ நோ சீட். பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 567 கம்யூனல் ரேங்க் வந்து 1295. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 548 கட் ஆஃப் மார்க்கு, 111வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 541 கட் ஆஃப் மார்க்கு, 584வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 469 கட் ஆஃப் மார்க்கு, 378வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 408 கட் ஆஃப் மார்க்கு, 67வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 394 கட் ஆஃப் மார்க்கு, 18வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. 21வது இடத்துல கரூர் மெடிக்கல் காலேஜ், டோட்டல் சீட்ஸ் இங்கே 116 வந்துச்சு. ஓப்பன் கம்யூனிட்டிக்கு லூப்பிங் மெத்தட் ஃபார்மலோ பண்ணாங்க, நோ சீட்ஸ். பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 566 கட் ஆஃப் மார்க்கு, கம்யூனல் ரேங்க் 1319. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 532 கட் ஆஃப் மார்க்கு, 136வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 536 கட் ஆஃப், 651 கம்யூனல் ரேங்க் அது வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 457 கட் ஆஃப் மார்க்கு, 451வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 395 கட் ஆஃப் மார்க்கு, 78வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 365 கட் ஆஃப் மார்க்காகவும், 24வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. 22வது இடத்துல திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், என்னோட வைஃபோட ஊர், எங்கள் மாமனார் மாமியார் ஊர், திருச்சி எங்கள் ஊர். ஓகே, டோட்டல் சீட்ஸ் இங்கே 78. ஓப்பன் கம்யூனிட்டி தேர் இஸ் நோ சீட் பிகாஸ் ஆஃப் லூப்பிங் மெத்தட். தென் பிசிக்கு 563 வரைக்கும் சீட் கிடச்சிது. கம்யூனல் ரேங்க் 1379. பிசிஎம்க்கு 541 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது, கம்யூனல் ரேங்க் 126. எம்பிசிக்கு 534 வரைக்கும் சீட் கிடச்சிது, கம்யூனல் ரேங்க் 671. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 460 வரைக்கும் சீட் கிடச்சிது, கம்யூனல் ரேங்க் 427. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 427 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது, 55வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 368 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது, 23 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. ஓகே, 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, 23rd பிளேஸில் இருக்குது. இங்கே டோட்டல் சீட்ஸ் 117ங்க. ஓகே, ஓப்பன் கம்யூனிட்டி லூப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணதுனால நோ சீட்ஸ். பிசிக்கு 563 கட் ஆஃப் மார்க், 1379 கம்யூனல் ரேங்க். பிசிஎம்க்கு 536 கட் ஆஃப் மார்க், 129 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. எம்பிசிக்கு 536 கட் ஆஃப் மார்க், 651 கம்யூனல் ரேங்க். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 458 கட் ஆஃப் மார்க், 439வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 391 கட் ஆஃப் மார்க்காகவும், 83 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 380 கட் ஆஃப் மார்க்காகவும், 20வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. இப்போ 24வது இடத்துல சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், டோட்டல் சீட்ஸ் 77. ஓப்பன் கம்யூனிட்டி லூப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணதுனால நோ சீட்.
பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 565 கட் ஆஃப் மார்க்காகவும் 1342 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 535 கட் ஆஃப் மார்க்காகவும் 132 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 531 கட் ஆஃப் மார்க்காகவும் 705 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 456 கட் ஆஃப் மார்க்காகவும் 453 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 405 கட் ஆஃப் மார்க்காகவும் 70 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 358 கட் ஆஃப் மார்க்காகவும் 26 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. இப்போது 25வது இடத்துல ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ் ஈரோடு. இது கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜாக மாறிடுச்சு. இது போன வருஷம் 2020 அட்மிஷன் அப்போ செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இப்போ இது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆகிட்டதுனால ரேங்க்கும் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓப்பன் கேட்டகரி லூப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணதுனால நோ சீட். பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 560 கட் ஆஃப் மார்க், 1441 கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு. பிசிஎம்க்கு 538 மார்க் கட் ஆஃப் ஆகும், கம்யூனல் ரேங்க் 138 வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 530 கட் ஆஃப், 712 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 453 கட் ஆஃப் மார்க்கு, 417 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 389 கட் ஆஃப் மார்க்கு, 87வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 353 கட் ஆஃப் மார்க்கு, 29வது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிதுங்க. இப்போது 26வது இடத்துல ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் சிதம்பரம். இதோட ரேங்கிங்லாம் இப்போ முன்னாடி போயிடும். காரணம், இதுவும் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்துருச்சு. இங்கேயும் இனிமேல் 13610 தான் பர் இயருக்கு ஃபீஸுங்க. இங்கே டோட்டல் சீட் 118 வந்துச்சு. ஓப்பன் கம்யூனிட்டிக்கு லூப்பிங் மெத்தட் ஃபாலோ பண்ணதுனால சீட்டு இங்கே கிடைக்கல. பிசி கம்யூனிட்டிக்கு 554 கட் ஆஃப் மார்க்காகவும், 1596 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 527 கட் ஆஃப் மார்க்காகவும், 152 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எம்பிசிக்கு 521 கட் ஆஃப் மார்க்காகவும், 815 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 443 கட் ஆஃப் மார்க்காகவும், 544 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்சிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 375 மார்க் கட் ஆஃப் மார்க்காகவும், 98 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 346 கட் ஆஃப் மார்க்காகவும், 31 கம்யூனல் ரேங்காகவும் இருந்துச்சு. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் சீட்டு உறுதி, 1000% உங்களுக்கு சீட்டு உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மார்க்கில் ஃப்ளக்சுவேஷன் வரும், சேஞ்ச் வரும், பட் ரேங்கில் சேஞ்ச் வராது. இதுதான் கடைசி ரேங்காக இருந்துச்சு போன வருஷம், கடைசி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. இன்னும் 11 மெடிக்கல் காலேஜ் இன்க்ளூட் பண்ணணும், 850 சீட் அஃபிஷியலாக இன்க்ளூட் ஆகிடுச்சு. அப்போது இன்னும் ரேங்க் வந்து குறைஞ்சி வரும். எந்த ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், அதை பற்றின ஒரு வீடியோ சீக்கிரமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ அல்லது எம்சிசிக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ உங்களுக்கு நேரடியாக என்னோடய ஹெல்ப் வேணும்னா பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம வந்து கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் 2021 பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் எக்கனாமிக்கலி ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் என்னோடய க்ரோத்துக்கும் நீங்கள் எக்கனாமிக்கலி ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நான் டைரெக்டாக உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் பண்ணுவேன். அது இல்லாமல் சார் என்னால் 2000 ருபீலாம் பே பண்ண முடியாது, அந்த மாதிரி பே பண்ணிலாம் ஜாயின் பண்ண முடியாதுன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஆல் த கைடன்ஸ் வில் பி கிவன் இன் த யூடியூப் இட் செல்ஃப். பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பேட்ச் நம்ம ஆப்பில் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 மணிக்கு லைவ் செஷன் அதில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சிச்சுன்னா டெய்லி லைவ் செஷன் நம்ம ஆப்பில் கண்டக்ட் பண்ணுவோம், டு கைட் யூ டு கிவ் கவுன்சிலிங். ஓகேங்களா, ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம 2020 26 காலேஜஸ், 23 பியூர் கவர்மெண்ட் காலேஜ், 3 செமி கவர்மெண்ட் காலேஜ், 2020 கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வந்துச்சு, எந்த கட் ஆஃப் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த ரேங்க்ஸ் காலேஜ் வைஸ் ரேங்க்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரேங்க்ல இருந்தால் பர்டிகுலராக அந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடச்சிரும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும், முதல்ல நீட் ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கால் ஃபார் பண்ணணும், அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அவங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு பார்த்து இந்த நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க காலேஜ் வைஸ் ரேங்கோட கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரேங்க்ல வரீங்க, எந்த காலேஜ் கிடைக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிடலாம். யூ கேன் ப்ரெடிக்ட் யுவர் காலேஜ். ஓகேங்களா, ஸோ ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நடந்தது நடப்பது நடக்க போகுது எல்லாம் நன்மைக்கே. தேங்க்ஸ் அ லாட், யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த்.